சரி இப்ப தாசில்தார் எங்க அவங்க மட்டும் எக்ஸ்பிளைன் மத்தவங்களாம் தூர தூர இருங்க தயவுசெய்து முகாம்கள் நல்ல விஷயங்களும் சொல்லுங்க என்ன தேவைகள் எல்லாமே வந்து தயவுசெய்து யாராவது ஒருத்தர் முன் வந்து நின்று சொல்லுங்க இன்மேட்ஸ் யாரு இல்ல இன்மேட்ஸ் சார் நீங்க அங்கன்னு சொல்லுங்க அங்கன்னு சொல்லுங்க அவங்க மட்டும் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து இருக்கிற நிலையை இருக்கிறதால அந்த காவல்துறை மூலியமா அந்த தகவல் தமிழர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு நலன் கருதிதான் பெரிய தனியாக உருவாக்கும் அதில் தான் நேற்று கூட வந்து ஆய்வு செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல இத்தனை உரிமைகளும் பெற்றுத்தர வேண்டும் தான் நேற்று நம்ம ஆய்வு கூட்டத்திலையும் அதை பேசப்பட்டிருக்கோம் ஏன்னா வந்து எந்த அடிப்படையில் வந்து அதை வந்து பெற்று தரணும் அப்படின்றது நான் வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் இப்போ கேட்காதையும் சிலது ஆய்வில் நேற்று நம்ம முடிவு எடுத்திருக்கோம் அந்த அறிக்கை முதலமைச்சர்கிட்ட போன பிற்பாடு தான் அந்த செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் இன்னும் கூட சொல்லுவோம் இந்த
வந்தால் அந்த செய்தி அங்கே போய் பதிவான பிற்பாடு தான் சொல்லணும். அதுதான் மறக்கணும் கிடையாது. உங்களுக்கு வந்து பாதுகாப்பான சட்டங்களை உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்க எல்லாமே நாங்கள் ஆய்வு செய்வோம். இங்கே வந்து இவங்க தங்கிட்டு பிள்ளைங்க பிறந்துட்டாங்க 30 ஆண்டு காலத்தில். அது 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு இங்கே பிறந்த பிள்ளைங்கெல்லாம் இங்கே நாம் எல்லாம் உறவு முறைகள் இங்கே ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த உரிமைகளும் சில பேர் தாயகம் திரும்புறதுக்கு கேட்குறாங்க. அது முழுமையாக குடும்பத்தோடு போகிறதான்னா நம்ம அனுப்பி வைக்கிறதுல எந்த சிக்கலாம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு முகாம்ல வந்து ஒருத்தர் மட்டும் போனார். அவங்க மனைவி பிள்ளைங்க இங்கே இருக்காங்க. மீண்டும் அங்கே போய் அங்கே என்ன நிலை தெரியல திரும்பி வந்துட்டாங்க. இப்போ அது காவல்துறை மூலமாக அந்த ரகசிய இது மூலயமா நமக்கு தகவல் கொடுத்தாது என்ன செய்யணுன்றது ஒரு நிலைக்கு நான் இந்த அந்த கோப்பு வந்துடுறேன். இப்போ கொரோனா காலம்ன்றதால உள்ளவர்கள் பார்க்குற அழைச்சது நம்ம தவிர்க்கப்படுகிறது. இதெல்லாம் சரியான உடனே உள்ளவர் வந்து பார்க்கறது பார்க்காதே உங்களுக்கு என்ன செய்யணும்னு நாங்கள் நோட் போட் பண்ணிருக்கோம். அந்த வீடுகளை எப்படி மாற்றி அமைக்கணும், எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன அதில் வந்து செய்யணும், ரெண்டாவது வந்து உங்களுக்கு அரசாங்க தமிழ்நாடு அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகின்ற அத்தனை உரிமைகளும் சலுகைகளும் உங்களையும் வந்து நாடணும், உங்கள் பிள்ளைகளையும் நாடணும், அது கல்வி வேலை வாய்ப்புகளும் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய அந்த கோரிக்கைகளாக தான் அரசாங்கத்துடைய கவனத்தை நாங்கள் எடுத்துருப்போம். துணை வாரியாக சில பிள்ளைங்கிற ஆர்வமும் அதில் குறைஞ்சிடும். மேல் படிப்புக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள் வரதால ஒரு ஆய்வு செய்து அது இப்போ மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனால தான் அவர் வலியுறுத்தி சொல்லி வராது.